கண்டிப்பா வந்துரு சோஃபி. ஆ இன்ஷா அல்லாக்கா, பத்திரிக்கையே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா ஒரு பத்திரிக்கையே 200 ரூபா இல்ல, 200 ரூபாவா? ஏ என்ன இதுக்கே ஷாக் ஆகுற, கல்யாண மண்டபமே 5 லட்சம் ரூபாய்க்கு பிடிச்சிருக்கோம். 5 லட்சமா? அப்புறம் ஆடே 100 அறுக்குறோம் கல்யாணத்துக்கு. 100 ஆடா? ஏ இதுக்கே வாயப்பழந்தா எப்படி? கல்யாண சாரி எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் ரூபா. 1 லட்சமா? அக்கா இதுக்கு மேல சொல்லாதீங்க, எனக்கு நெஞ்சு வழியே வந்துரும். ஒரே புள்ள கல்யாணம்ல, அதுக்குதான் இவ்வளவு கிராண்டா பண்றோம். ஓஹோ சரி அக்கா, நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்திருந்தா யாருக்கு ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொடுத்துருப்பீங்க? என்ன கேள்வி இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கூப்பிட்டுருப்பேன். ஆனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்காமையே திருமணம் முடிச்சிருக்காங்க. அப்படியா? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, என்ன அப்துர் ரஹ்மான் நறுமணம் எல்லாம் பூசி ஆளே நல்லா இருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. உடனே அவர், யா ரசூலுல்லாஹ், எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஓ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அழைக்காம திருமணம் முடிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு எளிமையா திருமணம் முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, எளிமையா நடக்கிற திருமணத்துலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.